இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அண்ணன் தளபதியார் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளைஞர்களின் பாதுகாவலர் அண்ணன் உதயநிதி இளைஞர்களின் பாதுகாவலர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் தளபதியார் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் அண்ணன் தளபதியார் இல்ல இல்ல அதெல்லாம் பேசுவோம் தயவுசெய்து எல்லாம் அப்படியே பின்னாடி போயிடுங்க யாரும் முன்னாடி வரக்கூடாது மீடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க சார் கொஞ்சம் இறங்கிடுங்க சார் மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே போயிடுங்க சார் மீடியாஸ் எல்லாம் வாங்க தயவுசெய்து வாங்க போட்டோகிராஃபர் மீடியாஸ் எல்லாம் வாங்கினேன் போதும் நான் வாங்கினேன் தயவுசெய்து வந்துருங்க எல்லாம் வந்துருங்க சார் பிளீஸ் யாரா இருந்தாலும் கீழே இறங்கிடுங்க சார் பிளீஸ் வாங்க வாங்க என்ன என்ன வாங்க தம்பி வாங்க 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 சார் வாங்க வாங்க கீழே இறங்கிடுங்க எல்லாரும் கீழே 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 வாங்க கீழே கீழே அப்படி போங்க கீழே கீழே இறங்கிடுங்க நீ இருக்க இருக்கட நீங்க கூட முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி வராதிங்க போயிடுங்க நீங்க வாங்க தயவுசெய்து வாங்க இங்க பேச வருவாங்க இல்ல வாங்க முன்னாடி யாரும் போக கூடாது வாங்க அண்ணா இங்க 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 நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளரும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய ஐயா வரவேற்புரையாற்றுவார்கள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமன் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ இரா அங்கேற்கண்ணி இவர்களின் அன்பு மகன் திருநரை செல்வன் சபா இரா சுமந்த் பி அவர்களுக்கும் கடலூர் ஒன்றிய கழக அவைத்தலைவர் அரிமா சாரங்கபாணி சா செல்வராணி இவர்களின் அன்பு மகள் திருநரை செல்வி சா தனரஞ்சினி அவர்களுக்கும் இருக்கின்ற இந்த இனிய திருமணத்தை உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக மாணவரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதை நான் வழிமொழிகிறேன் மணமக்கள் வாழ்க மணமக்கள் சொல்ல வாழ்க சார் அவர் சொல்லுவார் மணமக்கள் நான் வாழ்க்கை சொல்ல மணமக்கள் சொல்ல 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 மணமக்கள் மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் மணமக்கள் வாழ்க 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 மணமக்கள்
நலன் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே
திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் அண்ணன் சுப வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் தாக்கோ தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, மதிமுக மாநில பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்களே, விருத்தாசலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலம் பரமரத்துப்பட்டி எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, வெங்கடாச்சலம் எம்எல்ஏ அவர்களே, அண்ணன் அண்ணா நகர் அண்ணன் எம் கே மோகன் எம்எல்ஏ அவர்களே, மா புகழேந்தி எம்எல்ஏ அவர்களே, டாக்டர் எழிலன் எம்எல்ஏ அவர்களே, கடலூர் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களே, பாண்டிச்சேரி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் சிவா எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ துறை கி சரவணன் அவர்களே, பாண்டி முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏக்கள் அண்ணன் மருவரார் அவர்களே, சேதுநாதன் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, சி வி வி சி சண்முகம் அவர்களே, மாசிலாமணி அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, வெள்ளம் போல் திறந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்களை இந்த திருமணத்தில் காண வேண்டும், இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, ஊராட்சி கழக, கிளைக்கழக அனைத்து நிர்வாகிகளே, மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் வருக 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 என இரு கரம் குப்பி வரவேற்கின்றேன். அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளராகவும் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இப்போது தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதி மக்கள் அனைவரும், ஏன் குறிப்பாக நெய்வேலி தொகுதி மக்கள், கருப்பு தங்கம் என்று அழைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சபாராஜனுடைய இல்ல திருமணம், எங்களுடைய கழக குடும்ப திருமணம், எங்கள் குடும்ப திருமணம் என்ற உணர்வோடு பல்வேறு வேலைகள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த திருமணத்தை வருகை நடத்தியிருக்கின்ற எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் இப்பொழுது ஒற்றை செங்கல்லை வைத்து தமிழ்நாட்டின் அரசியலையே மாற்றி அமைத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நம்முடைய முதல்வரை முதல்வராக அமர வைத்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு ஒற்றை சொல்லை சொன்ன காரணத்தால் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன் இந்திய அரசியலையே வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு வாரமாக இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியலும் ஒருவரை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நடத்துவதன் காரணமாக மாபெரும் எழுச்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை திருப்பி போடுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. குறிப்பாக இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவிற்கு எகு கோட்டையாக மாற்றிக் கொண்டிருப்போர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பது நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கடலூர் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணன் அவர்கள் வருகின்றார்கள், நாடாளுமன்றத்தை வெற்றி பெற செய்து அவர் கையில் ஒப்படைத்தோம். 4 சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று அவருடைய கையில் ஒப்படைத்தோம். நகராட்சி பேராட்சிகளை 100%க்கு வெற்றி பெற வைத்திருக்கிறோம். மேடையிலே கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற போது கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 12,000 இளைஞர்களை அமர வைத்த போது அண்ணன் எழுச்சூரை ஆற்றினார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 கிடைக்க வேண்டும், பெற வேண்டும், அதற்காக இளைஞர்கள் உழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நிச்சயமாக கடலூர் நாடாளுமன்றத்திலே 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கலைஞரும் இனப்பற்றும் போல, கலைஞரும் தமிழ் மொழியும் போல, கலைஞரும் திருக்குறளும் போல, கலைஞரும் பெரியாரும் போல, கலைஞரும் அண்ணாவும் போல,
கலைஞரும் இலக்கியமும் போல கலைஞரும் மேடை பேச்சும் போல கலைஞரும் கொள்கை பற்றும் போல கலைஞரும் முரசொலியும் போல கலைஞரும் கடலும் போல நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் அண்டை மாநிலங்களுக்கு இருக்கின்ற முதல்வர் எல்லாம் நம்முடைய முதல்வரின் செயல்பாடுகளை திட்டங்களை பார்த்து அங்கே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ரோல் மாடல் முதல்வர் அண்ணன் தளபதியும் அவர் உழைப்பும் போல எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞரணியும் போல இந்த மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்கிற வாழ்த்து உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி வணக்கம். அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலன் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் உரையாற்றுவார்கள். அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து இன்றைக்கு எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒட்டுமொத்த தமிழர்களின் செல்லப்பிள்ளை கலைஞரின் பேரப்பிள்ளை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த மணமக்கள் இன்றைக்கு தன்னுடைய திருமண பயணத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். அவர் தலைமையில் இந்த மணமக்கள் தமிழை போல முத்தமிழறிஞர் கலைஞரை போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை போல இந்த மணமக்கள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நேர காலத்தை கருதி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை நண்பர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை அன்பை பெற்ற நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவருடைய மகனது திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் தளபதியும் உழைப்பையும் போல தலைவர் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய சின்னவரும் அவருடைய வெற்றியும் போல மிக சிறப்பாக வாழ அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மரியாதைக்குரிய அடுத்து ஆசிரியர் அண்ணன் சுபவி அவர்கள் உரையாற்றுவார்கள், வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த அரங்கத்திற்கு உள்ளே வந்த பிறகும் இது ஒரு கட்சியின் மாநாட்டு பந்தல் போல இருக்கிறது, திருமண கூடம் எங்கே இருக்கிறது என்று கேட்க வைக்கிற அளவுக்கு தன் மகனின் திருமணத்தை ஒரு மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர்களே, தமிழக அரசியலில் ஒரு புதிய வெளிச்சமாய் புறப்பட்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, கூட்டணி கட்சியின் தலைவர்களே, கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, கூடியிருக்கிற பெருந்திரளாக கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மணமக்களை வாழ்த்துகிற அரங்கம்தான் இது என்றாலும் ஒரே ஒரு செய்தியை இந்த இடத்தில் மீண்டும் நினைவூட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. நான் சொல்லுகிற செய்தி சரிதானா என்று அமைச்சராக மட்டுமில்லை வரலாற்று பேராசிரியராகவும் இருந்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் கூற வேண்டும், இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்திலேயே ஒரு திருமண முறையை இயக்கத்தின் ஆயுதங்களில் ஒன்றாக மாற்றி காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான். இது ஒரு திருமண முறைதான். ஆனால் இந்த திருமண முறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை உச்ச நீதிமன்றம் வரையிலே பேசப்பட்டிருக்கிறது.
1928 அருப்புக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற சுக்கிலநத்தம் என்னும் கிராமத்தில் ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கிய இந்த சுயமரியாதை திருமணம் பலமுறை நீதிமன்றங்களை சந்தித்திருக்கிறது. இப்போதும் சொல்லுகிறேன், இப்படி ஒரு சுயமரியாதை திருமணத்தை இவ்வளவு வெளிப்படையாக இன்றைக்கும் வட இந்தியாவில் எங்கும் நடத்திவிட முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திருமணங்கள் இப்படி நடைபெறும். 1953 இந்த சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக வந்த தீர்ப்பு, பிறகு 68 அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம், இப்போதும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நிறைய இருக்கிறது பேசுவதற்கு. ஒன்றை சொல்லுகிறேன், கடந்த மே மாதம் 5ஆம் தேதி தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லிற்று. அதை எதிர்த்து இளவரசு என்கிற இளைஞன் உச்சநீதிமன்றத்துக்கு போன போது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சில நாள்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தால் உடைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் சொன்னது, அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை வைத்து முடிவு செய்ய முடியாது, என்ன சடங்கு இருக்கிறது என்பதை வைத்து முடிவு செய்ய முடியாது. எப்படி செய்தாலும் மணமக்கள் இருவரும் மனமுத்து அதனை ஏற்றுக்கொண்டால் இந்த சுயமரியாதை திருமணம் செல்லும் என்று சில நாள்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்லப்பட்டது. நம் இயக்கத்தின் வெற்றி நண்பர்களே, ஒவ்வொரு அசைவும் இயக்கத்தின் கொள்கையோடும் கோட்பாடோடும் கலந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் நடைபெறுகிற இந்த சுயமரியாதை திருமணத்தின் மணமக்களுக்கு நம் வாழ்த்துக்களை நான் வழக்கம் போல இப்படி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மணமக்களே, இன்றும் என்றும் நல்ல நண்பர்களாக வாழ்க. நன்றி, வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பண்ருட்டி ஒன்றிய கழக செயலாளரும் நெய்வேலி சட்டப்பேரவை உறுப்பினருமான என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் சபா ராஜேந்திரன் அவர்களுடைய அன்பு மகன் சுமந்த் அவர்களுக்கும், அன்பு உறவினர் நம்முடைய சாரங்கபாணி அவருடைய அன்பு மகளுக்கும், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, லட்சோ புலட்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தம்பிமார்களின் நம்பிக்கை நட்சத்திரம், மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சர், வருங்கால இளைய தலைமுறையின் ஆற்றல் மிகு தளபதியாய் வழிநடத்தி செல்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மேடையிலே அமைந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே, நம்முடைய வேங்கையின் மைந்தன் அவர்களே, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அண்ணன் மஸ்தான் அவர்களே, சபா அவர்களுடைய அன்பு மகன் திருமணத்தை வரவேற்று நம்முடைய இளைஞர் செயலாளர் அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சருமான அண்ணன் கணேசன் அவர்களே, வருகின்றது அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் மதிப்புமிகு அண்ணன் கே எஸ் அழகை அவர்களே, உருவை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற எனது அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மணமகன் மணமகள் இரு வீட்டாரின் உறவுகளே, இங்கு பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, வருகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய எழிலன் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்கிற அடிப்படையிலும் நானும் ஒருமுறை இரு குடும்பத்தாரின் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கின்ற மாண்புமிகு திராவிட இயக்கத்தின் நாளைய இளைய தலைமுறையின் வழிகாட்டியாக திகழ்கின்ற அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய இளம் தலைவராக உருவாகி இருக்கின்றவருக்கு உற்ற துணையாக பல்வேறு பெரியாரிய அண்ணாவின் கருத்துக்களை பல்வேறு மேடைகளில் பேராசிரியராக இருந்து ஆசானாக இருந்து இன்றைக்கு மிகச்சிறப்பான எழுத்துக்களின் மூலமாக
எங்களை போன்றவர்களுக்கு புரியலை உருவாக்குகின்ற நம்முடைய பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்களுடைய கருத்தும் கருங்கட்டை தோழருடைய கருத்தும் எப்படி இன்றைக்கு சனாதனத்திற்கு நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னது இன்றைக்கு இந்திய முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பேராசிரியர் சொன்ன போதும், அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன போதும், ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்ன போதும், அண்ணன் கொளத்தூர் மணி சொன்ன போதும், கோவை ராமகிருஷ்ணன் சொன்ன போதும், இன்னும் எண்ணற்ற திராவிடத்தின் சமகால தலைவர்கள் எல்லாம் இந்த கருத்தை கூறுகின்ற போது பேசப்படாத வாய்கள் எல்லாம் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பேசுகிறது என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வித்துக்களுக்கு பிறந்த ஒரு வீர தளபதியாக இன்றைக்கு சனாதன கும்பலுக்கு எதிராக இருக்கிறார். ஆம், சனாதனத்தை பற்றி நான் பேசுவேன். சாதிய தீண்டாமை, மத தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எங்கள் பிள்ளை செல்வங்கள் படிக்க கூடாது, படிப்பதை கேட்க கூடாது, வீதிகளிலே நடக்க கூடாது, தோளிலே துண்டு போடக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது என்று சொல்லுகின்ற சனாதனத்தை அழித்தொழிக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை ஆணித்தமாக எடுத்து வைத்திருக்கிறார். சொன்னதோடு மட்டுமல்ல, பல்வேறு பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஐயோ சனாதனத்தை நீங்கள் எதிர்த்து விட்டீர்கள், இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு உங்கள் மீது புகார் வந்திருக்கிறார் என்றெல்லாம் மிரட்டுகிற பாணியில் கேள்வி எழுப்புகின்ற போது இந்த ஆட்சியை பறிபோனாலும் சுயமரியாதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். சனாதனத்தை அழிப்புன்னாரு, சமாதானத்தை அழிப்புன்னு சொல்லல. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சனாதனம் என்றால் என்ன. இங்க இருக்கிற நம்முடைய மணமகனும் யாரை என்னுடைய பிள்ளை செல்வங்களும் கல்வி கற்கிற உரிமை இந்த சமூகத்தில் மறுக்கப்பட்டது, வீதிகளின் நடமாடுவதற்கு மறுக்கப்பட்டது, என் தாய்களின் மார்பிச்சாலை போடக்கூடாது என்று தடுக்கப்பட்டது. இதுதான் சனாதனம். இந்த சனாதனம் எங்கு நினைத்தாலும் அதை எதிர்ப்போம், அதை கருவிருப்போம், அதை வேற இருப்போம். இதுதான் தந்தை பெரியாரின் வைர வரிகள், இதுதான் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பொன்மொழிகள், இதுதான் நம்முடைய தந்தை பெரியாரின் வழித்தொண்டனாக கலைஞரின் அண்ணா அண்ணனாக இருந்த பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் கருத்து. அந்த கருத்தை தான் இன்றைய திராவிட இயக்கத்தின் லட்சோப லட்ச இளைஞர்களை நம்பிக்கைக்குரியவனாக களத்தில் சமூக நீதி களத்தில் சனாதனத்தை எதிர்ப்பதில் இன்றைக்கு இந்த தலைவர்களின் வழித்தோன்றலாக பேரனாக என் அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். இந்த சனாதனத்தை எதிர்த்து நின்று அரசியல் செய்த காரணத்தினால்தான் உலகத்தின் மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் சாம்ராஜ்ய தலைவர்கள் இன்றைக்கு பைடன் அமெரிக்காவுடைய அதிபதி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த போது நாட்டில் இருக்கிற 35 முதலமைச்சருக்கு 38 முதலமைச்சருக்கு கிடைக்காத மகத்துவமாக தனித்தத்துடன் சமூக நீதி கோட்பாட்டுடன் லட்சியத்துடன் இங்கே தென்னிந்தியாவில் தென் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முதலமைச்சர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு இவர்தான். தமிழ்நாட்டின் 7 கோடி மக்களின் முதலமைச்சர் என்று இந்திய நாட்டின் சனாதன சக்தியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் சிறப்பு நேர்வாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைக்கப்பட்டு இந்த நாட்டுடைய அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறார். 10-11 முதலமைச்சராக போய் நாமும் டெல்லியில குனிஞ்ச முன்ன இந்த தனி மரியாதை கிடைத்திருக்காது. இதை படித்தவர்கள், பண்பாளர்கள், புரிதல் உள்ளவர்கள் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து இன்றைக்கு சமூக நீதி கோட்பாட்டு லட்சியத்தில் பயணிக்கின்றவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் தான் அருமை நண்பர் சபா அவருடைய திருமணத்திற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் வர முடியாததற்கு காரணம் இந்திய நாட்டின் ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் தனிப்பட்ட முறையிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்து அவசியம் G20 என்கிற தெற்காசிய அளவிலும் அமெரிக்க ஐரோப்பிய நாட்டுடைய பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் பங்கெடுக்கிற மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சுயமரியாதை சுடலுக்கு அந்த தலைவனுக்கு வழிவந்த வழித்தோன்றலாக ஆட்சி நடத்துகிற நம்முடைய தளபதி அவர்கள் அழைக்கப்பட்டு இன்றைக்கு பத்திரிகை ஊடகங்களிலே காலை தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இவர்தான் தென்னிந்தியாவின் தன்னகரற்ற முதலமைச்சர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாரிசு என்று அறிமுகம் செய்து வைக்கிறார். அதுபோன்று நாளைய உலக தலைவர்களும் இந்திய தலைவர்களும் இன்று இளைஞர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்து இளைஞர்களின் லட்சோப லட்ச இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக திகழ்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த இடத்திற்கு வர வேண்டும். இதை சிலர் குடும்ப அரசியல் என்கிறார்கள். பகுத்தறிவு, சுயமரியாதை, தன்மானம், சமூக நீதி இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வாரிசுகள் உருவாகிறது என்று சொன்னால் அது குடும்ப அரசியலாகாது, அது சமூக நீதி கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் என்கிற தெளிவோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த வகையில்
எமது இரண்டு உறவினர்களுடைய இந்த பிள்ளை செல்வங்களுடைய திருமணத்தை தங்கள் தந்தையார் இடத்திலிருந்து சுயமரியாதையோடு நடத்தி வைத்து பார்த்துவதற்கு வருகின்றது. தங்களுக்கும் மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கில் மாநாடு போல் கூடியிருக்கிற என அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாழ்க 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 மணமக்கள் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி வருகின்ற தலைவர்கள் மணமக்களை சுருக்கமாக வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மதிமுக மாநில பொருளாளர் நண்பர் செந்தில் அதிபன் மணமக்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனிய மனவிழாவினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞரின் கொள்கை வாரிசு இமய பருவதம் முதல் குமரி திருவடி வரையில் சனாதனத்தை சாய்க்க எழுந்திருக்கிற ஊழி காற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வாழ்த்த வருகை தந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நெய்வேலி கந்தக பூமியில் இந்த மக்களின் உதயங்களில் குளிர் தென்றலாக வீசிக்கொண்டிருக்கிற நம்முடைய சபா ராஜேந்திரன் அவர்களுடைய இல்ல மனவிழாவில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து மணமக்கள் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, வளமை, அறிவு, மக்கள் பேறு, வலிமை, துணிவு, வாழ்நாள், வெற்றி, நல்லூர், நுகர்ச்சி என்கிற 16 செல்வங்களையும் பெற்று திருக்குறளின் ஈரடி போல் இணைபிரியாது வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். 1975 ஆண்டு நெருக்கடி நிலை ஏற்பட்ட நேரத்தில் அன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி போனாலும் பரவாயில்லை, நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே குரல் ஆட்சி போனாலும் பரவாயில்லை, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற குரல் இன்றைக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றதென்றால் இந்த திராவிட இயக்கத்தை இன்னும் 1000 ஆண்டு காலமானாலும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்பதை மட்டும் தெரிவித்து மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் MRKP அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் சபா ராஜேந்திரன் அவருடைய மகனும் எங்களுடைய ஒன்றிய கழக அவைத்தலைவர் சாரங்கபாணி அவருடைய மகள் தனரஞ்சனி அவருடைய திருமணத்திற்கு தலைமையேற்று மணமக்களை வாழ்த்த வருகை தந்துள்ள இளைஞரணர் அமைச்சரும் மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த வருகை தந்துள்ள அமைச்சர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் நண்பர் சிவசங்கர் அவர்களுக்கும் நண்பர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் நண்பர் கணேசன் அவர்களுக்கும் அனைத்து கட்சியுடைய தலைவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் KS அழகிரி அவர்களுக்கும் தமிழக வாழ்வுமை கட்சியுடைய தலைவர் நண்பர் வேல்முருகன் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், முன்னாள் புதுவை மாநில முதல்வர் அவர் நாராயணசாமி அவர்களுக்கும், சட்டமன்ற நாடாளுமன்ற அனைத்து தோழர்களுக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்த மணமக்கள் வீட்டாருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அவர் அங்கே நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இங்கே மணமக்களை வாழ்த்த இருக்கின்றார்கள். அதற்கு இடையூறு இல்லாமல் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து எப்படி நாங்கள் இன்னும் சொல்ல போனால்
சபா அவர்கள் ராமசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி அவர்கள் என்னிடத்தை அறிமுகப்படுத்தி அவரை ஒன்றிய கழக செயலராக ஆகி அவருடைய சம்பந்தி சாரங்கபாணி அவர்களுக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக அறிவித்து அவரும் பணியாற்றி ஆக இரண்டு குடும்பங்களும் உணங்க காதல் திருமணம் என்று நினைக்கின்றேன் காதல் திருமணம் என்று நினைக்கின்றேன் கூட்டாளியாக இருந்த சபாவும் கேஎஸ்பியும் இப்போது சம்பந்திகளாக மாறுகின்ற விழா ஆக ஒரு இரண்டு இங்கே கேஎஸ்பி அவர்களும் சபா அவர்களும் இங்கே நண்பர்களாக இருந்து பல தொழில்களை செய்து இங்கே தொழில் அதிபர்களாக வாழ்ந்து அதே போல் அரசியல்வாதிகளாக இப்போது மாறி இப்போது அரசியலில் ஆகிய தங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இரண்டு பேரும் பொறுப்பேற்று ரெண்டு பேரும் சம்பந்திகளாக ஆகி இப்போது அந்த மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனமார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் மணமக்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவருடைய திருமண விழாவிலே இந்த மணமக்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மஸ்தான் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அழகிரி அவர்களே மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களே மரியாதைக்குரிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பாளர் சிவா அவர்களே மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே மணமக்களை வாழ்த்துவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தினால் அவர்கள் பல்லாண்டு மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல இல்லறத்தை நடத்தி இந்த தங்கள் பிறந்த பூமிக்கும் இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்த்துக் கொடுப்பார்கள் அதற்காகத்தான் நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக துணிச்சலோடு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையாக இருக்கின்ற சனாதன எதிர்ப்பை காட்டி அவர் பேசியதனுடைய விளக்கமானது அதை திசை திருப்பி பாரதிய ஜனதா கட்சியிலே உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து அந்த சாமியார்கள் வரை இப்பொழுது சனாதனத்தை அவர் எதிர்க்கிறார் என்று அதற்கு அரசியல் சாயம் பூசி இப்பொழுது அரசியல் விளையாட்டு விளையாட பார்க்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் உண்டு அந்த கொள்கைகளுக்கும் சமயத்திற்கும் மதத்திற்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது குறிப்பாக மதத்தை அரசியலில் நுழைக்கக்கூடாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்து இந்த நாட்டில் ஏற்கனவே 2014 எப்படி ராமர் கோயிலை காட்டி ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பிறகு இந்த நாட்டில் இந்து மக்கள் இந்து கட்சி என்று அவருடைய கட்சியை பிரதரன் செய்து இந்துத்துவ எங்களுடைய கொள்கை என்று சொல்லி இந்த நாட்டு மக்களிலே குறிப்பாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எம்மதமும் சம்மதம் என்று அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இந்தியா ஒரு இந்துக்கள் நாடு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை வேரோடு அறுக்க வேண்டிய நேரம் நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது அதை நாம் தெளிவாக வருகின்ற 2024 செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த நாடு சாமியார்கள் கையிலே போய்விடும்
அது மட்டுமல்ல இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது இந்த நாட்டு மக்கள் சுதந்திரத்தை தனி மனித சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் தனி மனிதர் உடுக்க வேண்டிய உடை எந்த உடை உடுக்க வேண்டும் எந்த உணவு உண்ண வேண்டும் என்ற என்பதற்கே அவர்கள் கட்டுப்பாடு போடுவார்கள் இப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மோடி ஆரம்பித்ததற்கு காரணம் வருகின்ற 5 சட்டமன்ற தேர்தல்களிலே மோடி அரசு படுதோல்வி அடையும் என்பதற்காக இதை திசை திருப்புவதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடக்க முடியாத ஜனநாயகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்பொழுது இந்தியா கூட்டணியை பார்த்து குளிர்ஜுரம் வந்துவிட்டது அதற்காகத்தான் அவர் உளர ஆரம்பித்திருக்கிறார் ஆகவேதான் இந்த நம்முடைய இந்தியா கூட்டணியானது 2024 தேர்தலிலே ஒற்றுமையாக பணிபுரிந்து இந்த நாட்டில் ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் பாடுபடுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறி மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே தோழர் சபா சாரங்கபாணி இல்ல திருமணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே அண்ணன் பொன்முடி அவர்களே புதுவையினுடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களே மரியாதைக்குரிய எம்ஆர்கே அவர்களே மரியாதைக்குரிய மஸ்தான் அவர்களே மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய வேல்முருகன் அவர்களே அண்ணன் ஐயப்பன் அவர்களே அன்பிற்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே ஐயா சுபவி அவர்களே இன்னும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தோழர்கள் ஏராளமாக இருந்தோம் அனைவருடைய பெயரையும் நான் விளித்ததாக நீங்கள் அன்போடு கருத வேண்டும் இந்த திருமணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருமணம் சுபவி அவர்கள் சொன்னதை போல இது திருமணமா மாநாடா என்று வியக்கிற வகையில் ஒரு பெரிய இந்த அரங்கத்திலே ஏராளமான தோழர்கள் கூடியிருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில்தான் நான் பார்த்தேன் அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள் இளைஞர்களுடைய மனதை எவ்வளவு கவர்ந்திருக்கிறார் என்பதை இந்த திருமணத்திலே நான் பார்த்தேன் அவர்கள் சபா அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு வந்து அவருடைய அரசியல் சேவைகளை அங்கீகரித்து இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சபா அவர்கள் ஒரு சிறந்த செயல் வீரர் கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்னுடைய தேர்தலின் போதுதான் அவர் முதன் முதலில் அறிமுகமானார் இந்த தொகுதியில் எனக்கு எந்த ஊரும் தெரியாது ஆனால் அவருக்கு தெரியாத ஊரே கிடையாது தெரியாத தெரு கிடையாது தெரியாத வாக்காளர்கள் கிடையாது அந்த அளவிற்கு அவர் இந்த தொகுதியினுடைய எல்லா பகுதிகளிலும் அளப்பரிய தொடர்பு வைத்திருந்தார் சாரங்கபாணி அவர்கள் அவருக்கு குறைந்தவர் அல்ல அவரும் அதே அளவிற்கு அன்பும் தொடர்பும் பெருந்தன்மையும் மரியாதையும் உடைய ஒரு அற்புதமான நண்பர் இருவரும் ஒன்று சேர்ந்திருப்பது
மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர்கே சொன்னதை போல இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆகியிருப்பது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. சபா அவர்களுடைய குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம். அவருடைய மாமனார் திரு வேணு அவர்கள் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு மாபெரும் தலைவர், மிகுந்த செல்வாக்குடைய, மிகுந்த அறிமுகம் உள்ள ஒரு தலைவராக விளங்கியவர். எனவே அந்த அரசியலினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு சபாவும் அரசியலுக்கு வந்திருக்கிறார். மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஐயா சுபவி அவர்கள் சொன்னதை போல அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும். திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வாழும் கலை என்று நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒரு வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நட்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமான கருத்துக்களை ஐயா வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை மணமக்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய முன்னாள் முதல்வர் சொல்லுகிற பொழுது, புதுவையினுடைய முதல்வர் சொல்லுகிற பொழுது, அரசியல் என்பது வேறு, மதம் என்பது வேறு என்ற எங்களுடைய கட்சியினுடைய கருத்தை சொன்னார். நேற்று கூட எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா தன்னுடைய மத கருத்துக்களை அரசியலில் புகுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கையே மதத்தை அரசியலாக்க வேண்டும், மதம்தான் முதன்மையானது, மனிதநேயம் என்பது இரண்டாவது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் அவர்கள் மரியாதைக்குரிய உதயநிதி மீது அவ்வளவு வெறுப்பை காட்டுகிறார்கள், அவ்வளவு எதிர்ப்பை காட்டுகிறார்கள்? பெரியார் சொல்லாததை அவர் சொன்னாரா, அண்ணா சொல்லாததை அவர் சொன்னாரா, கலைஞர் சொல்லாததை அவர் சொன்னாரா, என்ன அவர் சொன்னார்? சொல்லி இருக்கிறார். எனக்கு வந்து அவர் பேசிய பிறகு டெல்லியில் இருந்தோம், உத்தரப்பிரதேசத்தில் இருந்தோம், பீகாரில் இருந்தும் ஏராளமான நண்பர்கள், அவங்க காங்கிரஸ் நண்பர்கள் அல்ல, பிஜேபி நண்பர்கள் அல்ல, அவங்கெல்லாம் மாயாவதி கட்சியை சார்ந்தவர்கள், லாலு கட்சியை சார்ந்தவர்கள், முலாயம் கட்சியை சார்ந்தவர்கள், தம்பி உதயநிதியை பற்றி ஏராளமான தகவல்களை கேட்டார்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்து போனது அவருடைய கருத்தில் என்னன்னா, கொசு கொரோனா போன்ற நோய்களை எப்படி அழிக்கிறோமோ அப்படிதான் இந்த பிற்போக்குவாதத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அங்கெல்லாம் பெரியாருடைய செல்வாக்கு உண்டு. தமிழ்நாட்டில் பெரியாருக்கு எவ்வளவு மரியாதை உண்டோ, செல்வாக்கு உண்டோ, அதே அளவிற்கு உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அவருக்கு செல்வாக்கு உண்டு. பல இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், அவர்கள் கட்சியில் போஸ்டரில் பெரியார் படமும் கடைசியாக இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், பெரியார் படம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாம் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறோம். நாம் சனாதன எதிர்ப்பு என்பது இந்து மத எதிர்ப்பு அல்ல, முதல்ல நாம் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உதயநிதி பேசிய அந்த அற்புதமான கருத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி மதத்திற்கு எதிராக பேசிவிட்டார். இவர்கள் எல்லோருமே இந்து மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், பிற மதங்களை தொடமாட்டார்கள், இந்து மதத்தை பற்றி மட்டுமே பேசுவார்கள் என்று சொல்லி இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்று திரும்ப திரும்ப தவறான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அறிந்தவரை தம்பி உதயநிதி அவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக ஒரு கருத்தை கூட பேசவில்லை. மதத்தில் சீர்திருத்தம் வேண்டும், பல தவறுகள் நடக்கிறது, தீண்டாமை இருக்கிறது. வேல்முருகன் அவர்கள் அற்புதமாக அதை சொன்னார். மார்பு சீலை அணியக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறார்கள்,
விதவைகள் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். கல்வி என்பது ஒரு சாராருக்கு உரிமையானது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த கருத்துகள் அகற்றப்பட வேண்டும் என்பது என்ற பொருளில்தான் உதயநிதி அவர்கள் பேசினார்களே ஒழிய அவர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது? நீங்க தவற சுட்டிக்காட்டணும். மதத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை பேசவில்லை. அவருடைய தாயார் ஆலயங்களுக்கு சென்று வருகிறார், தப்பு இல்லையே. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ மதத்திற்கு எதிரான அரசியல் அல்ல. 70 ஆண்டுகளுக்கு முன்பே பேரறிஞர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் சொன்னார். நீங்க நம்ம வீட்டில் ஒட்டடை இருக்கு, நம்ம வீட்டு சுவர்கள் அழுக்காக இருக்கின்றன, எனவே இந்த ஒட்டடையை அடிக்க வேண்டும், சுவருக்கு வண்ணம் பூச வேண்டும் என்று உதயநிதி சொல்லுகிறார். இதில் என்ன தப்பு இருக்கு? நம்முடைய இல்லத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா? இத மாதிரி பெரியார் சொன்ன பொழுது சிலர் கேட்டார்கள், நீங்க ஒரு முஸ்லிம் மதத்தை எதிர்த்து பேசுவீங்களா, கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்து பேசுவீங்களான்னு சொன்னார். அப்பொழுது பெரியார் பதில் சொன்னார், நான் என் வீட்டில் தான் ஒட்டடை அடிக்கலாம், நான் என் வீட்டுக்கு தான் சுத்தப்படுத்தலாம், கழுவலாம், வண்ணம் பூசலாம். நான் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு ஒட்டடையா இருக்குங்கிறதுக்காக அவன் வீட்டில் போய் நான் ஒட்டடை அடிக்கிறது முறையாகுமான்னு கேட்டார். அதை அந்த வீட்டுக்காரன் செய்வான். எல்லா மதங்களிலும் புரட்சி நடந்திருக்கிறது. மத புரட்சி நடக்கலையா? எல்லா மதங்களிலும் மத புரட்சி நடந்திருக்கிறது. அதே மாதிரி இந்து மதத்திலையும் ராமானுஜரை போல வள்ளலாரை போல உதயநிதி அவர்களும் ஒரு புரட்சி செய்திருக்கிறாரே ஒழிய அவர் ஒன்றும் யாரையும் குறை சொல்லிவிடவில்லை. ஏன்னா இது ஒரு சாதாரண பிரச்சனை என்று நாம் கருதக்கூடாது. இது வாக்கெடுப்புல போய் முடியுது, கடைசியா தேர்தலில் போய் முடியுது. அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து பேசுகிறார்கள். 2024 மையமாக வைத்து பேசுறாங்க. இந்தியா கூட்டணி உருவான பிறகு இந்தியாவினுடைய பெயரையே மாற்றுகிற அளவிற்கு அவர்களுக்கு அச்சம் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய அமைச்சர் பேசிய வார்த்தையை அவர்கள் இன்றைக்கு வடமூலத்திலே திரித்து கூறுகிறார்கள். நீங்க தென்னகம் வேற, வட இந்தியா வேற, நாம் அதையும் பார்க்கணும். இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம பெரிதுபடுத்தல, அவர்களுக்கு ஒரு கரு கிடைத்திருக்கிறது, அந்த கருவை அழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். சாதாரண விஷயம் அல்ல, இந்தியாவையே புரட்டி போடுகிற ஒரு விஷயம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய அமைச்சர் தம்பி அவர்கள் தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறார், எங்க கொள்கையில நாங்கள் உறுதியா இருக்கிறோம், இதற்காக எங்களுடைய அரசாங்கமே போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லுகிற அந்த பேராண்மை இருக்கிறது பாருங்க, அது அந்த இளைஞருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம்லாம் போவாது, உங்களை சுத்தி இருக்கிற படைதான் பெரியது. இந்தியா முழுவதும் உங்களுக்கான ஆதரவு இருக்கிறது. எப்படி எதிர்ப்பு இருக்கிறதோ அதே போல ஆதரவு இருக்கிறது. கலைஞர் அவர்களே முதலமைச்சரான பிறகுதான் தேசிய அரசியலுக்கு அறிமுகமானார். ஆனா நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதே தேசிய அரசியலுக்கு அறிமுகமாயிருப்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. அரசியல் அதெல்லாம் கிடைக்காது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல, நாராயணசாமி அவர்கள் சொன்னதை போல, இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த பேச்சை பேசுகிறார்கள், ஆதரித்தும் பேசுகிறார்கள், எதிர்த்தும் பேசுகிறார்கள். அந்த விமர்சனம் வந்திருக்கிறது. இந்த பாதையில நீங்க தொடரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மணமக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏராளமான வாழ்த்துக்களோடு அவர்களுடைய திருமணம் நடைபெறுகிறது. மாபெரும் மனிதர்களெல்லாம் அமர்ந்திருக்கிற மேடை அது. எனவே இந்த மேடையில் அந்த இளம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு, ஆசி இவைகளுக்காக நான் அவர்களையும் பாராட்டி மணமக்கள் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கழக துணை பொதுச் செயலாளர், உயர்கல்வித்துறை அமைச்சர், பேராசிரியர் டாக்டர் கா பொன்முடி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர், தலைமை கழக செயற்குழு உறுப்பினர், அன்பிற்குரிய சகோதரர் சபா ராஜேந்திரனுடைய
மகன் இரா சுமந்த் அவர்களுக்கும், கடலூர் ஒன்றிய கழக அவைத் தலைவர் சாரங்கபாணி அவருடைய செல்வி செல்வராணி அவர்களுக்கும் இந்த மனவிழாவை இருவருக்குமான மனவிழாவை நடத்தி வைத்திருக்கிற தமிழகத்திற்கு மட்டுமல்ல இனி இந்தியாவிற்கே தளபதியினுடைய வழியில் தலைமையேற்று நடத்தவிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் என்மார் கே பன்னீர் அவர்களே சிவசங்கர் அவர்களே வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய கணேசன் அவர்களே மஸ்தான் அவர்களே தோழமை கட்சி தலைவர்கள் கே எஸ் அழகிரி அவர்களே முன்னாள் முதல்வர் ஐயா நாராயணசாமி அவர்களே வேல்முருகன் அவர்களே சுபவீரபாண்டியன் அவர்களே மதிமுக பொருளாளர் செந்தில் அஜிமன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மக்களை மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த நண்பர்களே முன்னாள் இன்னால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே கழக தோழர்களே மணமக்கள் வீட்டை சார்ந்த உற்றார் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மனவிழா அதை பற்றி சிறப்பாக நம்முடைய தலைவர் நடத்தி வைத்திருக்கிற தலைவரை பற்றி நம்முடைய தோழர்கள் எல்லாம் தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். வேல்முருகனாக இருந்தாலும் புதுவை மாநில முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய அழகிரியாக இருந்தாலும் சுபவீரபாண்டியனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு சுயமரியாதை திருமணம். இதுதான் திராவிட மாடல். இதைத்தான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னார். அதை நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதை இன்று அந்த வழியிலேயே சென்று கொண்டிருப்பவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். என்ன சனாதனத்தை பற்றி பேசினார். அந்த திருமணம்னா இப்போ அப்படி தான் நடந்திருக்கும். இன்னும் பல திருமணங்கள் நடக்குது, நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதுக்கல. ஆனால் இது போன்ற திருமணங்கள் நடைபெறும் என்பதை நம்முடைய சுபவி அவர்கள் மிக தெளிவாக சட்டபூர்வமாக என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொன்னார். நான் ஒரு வரலாற்று பேராசிரியர், அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னார். இது வரலாற்றில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். வரலாற்றில் முதல்லலாம் திருமணம் எப்படி நடக்கும்? எங்கள் வீட்டு எங்கள் தாத்தா திருமணம்லாம் எப்படி நடந்தது? அங்கே வருவார் ஒருத்தர் உட்காந்து தீவனமே தங்கினே செலேகா ஆகே படேகா விஸ்ராம் கரேகா சொல்லிட்டு போடுவார். என்ன நான் சொன்னேன் புரிஞ்சுதா உங்களுக்கு? யாருக்குன்னா புரிஞ்சுதா? இது சமஸ்கிருதம் கூட கிடையாது. இது நான் என்சிசியில் இருக்கும்போது இருந்த கமாண்ட் வார்த்தை. இது எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்கிறாருன்னே புரியாமல் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு பதிலாக இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் என்ன பேசுகிறோம் என்பது புரிகிறதா இல்லையா? அதுதான் தமிழ் திருமணம், அதுதான் சுயமரியாதை திருமணம். அதைத்தான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னார். அண்ணா காலத்தில்தான், அதற்கு முன்பு சுயமரியாதை திருமணம் எல்லாம் செல்லாது, அவால் வந்து நடத்தி வைத்தால்தான் செல்லும் என்ற காலமெல்லாம் இருந்ததை மாற்றி இன்று நாமே நம்முடைய திருமணத்தை நடத்தி கொள்ளலாம். பெரியார் சொன்னார் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட வேண்டாம். ஏன் இந்த மாதிரி பெரிய கூட்டம்னா, இதை வந்து உங்களுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்த்துறை மூலமாக இந்த மனவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொண்ணு வீட்டுக்காரரை அப்பாவும் அம்மாவும் இருந்து வீட்டிலே சிம்பிளாக நடத்திக்கலான்னு பெரியார் சொன்னார். ஆனால் இன்று இது தேவைப்படுகிறது. ஏன்னா ரொம்ப பேருக்கு இன்றைக்கி இந்திய அளவில் என்னன்னே தெரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்முடைய உதயா அவர்கள் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் எனி பிராமின். எங்கள் கட்சியிலே ரொம்ப பிராமின் இருக்கிறாங்க. நீ புதுக்கோட்டை விஜயான்றது கட்சியில் பெரிய பொறுப்புள்ள இருக்குது, பிராமின் லேடி தான். எங்களுக்கு பிராமின் இண்டிவிஜுவலாக எந்த பிராமின் மீதும் எங்களுக்கு வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் பிராமின்ஸ் பட் வி ஆர் அகெயின்ஸ்ட் பிராமினிசம். அந்த பிராமணியம் என்று சொல்லப்படுகிற இது போன்ற திருமணங்களை இவர்கள் நடத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்களின் மீதுதான் நம்முடைய உதயா அவர்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் கூட முதல்ல நினச்சேன் தளபதி அவர்கள்தான் இந்தியா என்ற கூட்டணி அமைப்பு உருவாவதற்கு இந்தியாவில் காரணமாக இருந்தார் என்று அவர் பெயர் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. அது தமிழக முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அவர் முதல் முதலமைச்சர் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பேசப்பட்டால் இன்று எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி இன்று
இந்தியா மட்டுமல்ல உலகமே விழித்து பார்க்கிற அளவிற்கு இன்று ஒரு தலைவராக உதயா உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பெரியார் அண்ணா கலைஞர் கருத்துக்களை அவர் பேசியதன் விளைவாக இன்று எவாவனும் எதையோ பேசுகிறான். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. என்றும் கொள்கை வழி நடப்பவர்கள்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்கள். அதைத்தான் சபா அவர்களும் இன்று ஒரு சுயமரியாதை திருமணமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சுயமரியாதை திருமணம் என்பதெல்லாம் திராவிட மாடல், தமிழ் உணர்வு, சமத்துவ உணர்வு, ஜாதி மத பேதமற்ற சமுதாயம். இங்கே நான் வருவதற்கு முன்பு கூட என்னுடைய தொகுதி விழுப்புரத்திலே ஒரு திருமணத்தை, அதுவும் சாதி மறுப்பு திருமணம், அதை கூட என்ன சொன்னாங்க, கலப்பு திருமணம். பெரியார் அதையும் சொன்னார், கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடாது, ஜாதி மறுப்பு திருமணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதையே ஒரு திருமணத்தையும் நடத்தி வைத்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே உதயா அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமை. இவ்வளோ பெரிய மாநாடு வந்திருக்குன்னு சொன்னால் சபா ராஜேந்திரன் கல்யாணத்துக்காக மட்டுமல்ல, உதயா தலைமை தாங்குகிறார் என்ற உணர்வோடு வந்திருக்கிற கூட்டம், நண்பர்களெல்லாம் சொன்னார்கள் மாநாட்டை போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. அந்த அளவிற்கு இங்கே தமிழகத்து மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் மிக மிக முக்கியம். இது உதயாவே சொல்லிவிட்டார். இந்த அவர்கள் கொண்டிருப்பதெல்லாம் வருகிற 24 தேர்தலுக்கு, 4 தொகுதியிலே இடைத்தேர்தல், 7 தொகுதியிலே நடந்தது, 7 4 வெற்றி பெற்றிருப்பது இந்தியா கூட்டணி. அதுவும் குறிப்பாக பிஜேபி கிட்ட இருந்த 2 இடத்த, உத்தரப்பிரதேசத்திலையும் வெஸ்ட் பெங்காலையும் இருந்த 2 இடத்தையும் நம்ம இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் கைப்பிடித்திருக்கிறார்கள். ஆகவேதான் எப்படி ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு உதயா போன சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றி வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்ப அவர் சனாதனத்தை பத்தி எடுத்து வைத்திருக்கிற கருத்து, 2024 நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்வர்தான் நம்முடைய உதயா அவர்கள். அவருடைய தலைமையிலே இந்த மனவிழா நடைபெற்றிருக்கிறது. இந்த ஏற்பாடு செய்த சபா ராஜேந்திரன் முதலமைச்சர் வர வேண்டும் என்று நினைத்தார். அவரும் மிகுந்த உணர்வோடு நம்முடைய உதயா அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உதயாவினுடைய தலைமையிலே நடைபெறுகிற இந்த மனவிழாவிலே மணமக்களாக இருக்கிற மணமக்கள் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ்க. நீங்கள் தளபதியும் அவருடைய துணைவியாரும் போல, உதயாவும் அவருடைய துணைவியாரும் போல, அவரும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவர் தான். அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கிற எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் அந்த மாதிரி திருமணங்களை செய்து கொண்டவர்கள் தான். அதில் எந்த தவறும் இல்லை. அந்த உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் நீங்கள் பெறுகிற பிள்ளைகள் தளபதியைப் போல, உதயாவைப் போல இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளின் மீது பற்றுள்ளவர்களாக வளர வேண்டும். ஒன்றே பெருங்கள், ரெண்டே பெருங்கள், ஒரு காலத்தில் முக்கோணம் போட்டு 3-1-னா, அப்புறம் நாம் மூவர் நமக்கு, நாம் இருவர் நமக்கு மூவர்னா, அப்புறம் அதை மாற்றி நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ என்ன சொன்னான், நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்றான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுங்க, நாம் இருவர் நமக்கு எதற்கு வேறொருவர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரக்கூடாது. பெறுகிற குழந்தை ஆணோ பெண்ணோ, அந்த குழந்தையை திராவிட இயக்க உணர்வு உள்ள குழந்தையாக, தளபதியின் வழியிலே நடக்கிற குழந்தையாக, உதயா அவர்களை பின்பற்றி நடக்கிற குழந்தையாக, இளைஞர்களை வழிநடத்தி செல்லுகிற இந்த இளைஞரணியினுடைய எழுச்சியின் நாயகன் உதயா அவர்கள் நடத்தி வைத்திருக்கிற இந்த மனவிழாவிலே மணமக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திருமண விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் நன்றி கூறுவார்கள். என்னுடைய மகன் மற்றும் மருமகள் திருமணத்தை நடத்தி வைத்து எங்கள் குடும்பத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் குடும்ப தலைவரின் வாரிசு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், எங்கள் இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருக்கிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய அருமை வழிகாட்டி தலைவர் KS அழகிரி அவர்களே, அதேபோல் நிகழ்ச்சியில் எனக்கு
உற்ற துணையாக இருந்து நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வரவேற்புரை வரவேற்புரை ஆற்றி எங்களை உங்களை எல்லாம் வரவேற்று எனக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வழிகளிலும் உறுதுணையாக இருந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற எங்கள் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் இந்நாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் வேளாண் மற்றும் உழவர்தொழில் நலத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் எம்ஆர்கேபி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அருமை நண்பர் சிவசங்கர் அவர்களே, வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தலைவர் வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் வேல்முருகன் அவர்களே, திராவிட இயக்க பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் புதுவை முதல்வர் நாராயணசாமி அண்ணன் அவர்களே, மாநில பொருளாளர் மதிமுக அண்ணன் செந்தில் அதிபன் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் மதிவாணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன் அவர்களே, சேலம் ராஜேந்திரன் அவர்களே, எம் கே மோகன் அண்ணாநகர் அவர்களே, புகழேந்தி அண்ணன் அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, விருத்தாச்சலம் ராதாகிருஷ்ணன் அவர்களே, டாக்டர் ஏழன் அவர்களே, பாண்டிச்சேரியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்களே, முன்னாள் அமைச்சர் சிவகுமார் அவர்களே, ஜெயப்பிரியா நிறுவனர் அண்ணன், இந்த இடத்தை எனக்கு அளித்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த நிறுவனர் அண்ணன் சிஆர் அவர்களே, அவருடைய மகன் எம்டி சிஆர் ஜெய்சங்கர் அவர்களே, நல்லையா ரமேஷ் அவர்களே உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, நேற்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்து எங்களை எங்கள் குடும்பத்தை மணமக்களை வாழ்த்தி சென்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, அண்ணன் அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, அண்ணன் நேரு அவர்களே, அண்ணன் காந்தி அவர்களே, அண்ணன் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, உதயசூரியன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, நிவேதா முருகன் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் அருமை அண்ணன் நண்பர் டிஆர்பி ராஜா அவர்களே, எம்பி மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, வருகை தந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருதூர் ராமலிங்கம் அவர்களே, சேதுநாதன் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, வி சி சண்முகம் அவர்களே, மாசிலாமணி அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, பழனியப்பன் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, இன்னும் வருகை தந்திருக்கிற அனைத்து பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளே, என்னுடைய அனைத்து பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற என்னுடைய நண்பர்களே, உறவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எங்களுடைய சம்பந்தி சாரங்கபாணி அவர்களுடைய உற்றார் உறவினர்களே அனைவருக்கும் என்னுடைய சார்பில், அதே போல் அரசு துறையில் சார்பில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, அனைத்து அரசு துறை அதிகாரிகளே, மாவட்ட நிர்வாகத்திலிருந்தும் அதே போல் காவல்துறை மாவட்ட நிர்வாகத்திலிருந்தும் வருகை தந்து எங்களுக்கு 2 நாட்களாக இந்த பாதுகாப்பு பணிகளை வழங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும், அதே போல் அனைத்து பணிகளை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த பந்தல் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இதை பார்த்தவுடனே யார் செய்திருப்பார்கள் என்று அண்ணன் பந்தல் சிவா அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் 2 நாட்களாக இந்த உணவு செய்து கொண்டிருக்கிற மாதம்பட்டி நாகராஜன் அவர்களுக்கும் சிரோன்மணி வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உள்ளூர் எங்களுடைய உள்ளூர் சரண் ஆடியோ செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அண்ணா என்னுடைய இந்த திருமணத்தை இவ்வளவு சிறப்பாக எனக்கு நடத்தி கொடுத்திருக்கிற எங்கள் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுக்குத்தான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்திருக்கிற வேண்டும். ஆர்வத்தின் காரணமாக ஏதோ சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பித்து விட்டேன். எனவே தனது மாறுபட்ட சிந்தனையால் முற்றிலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையால் கடுமையான உழைப்பினால் இந்த இடத்திற்கு நம்ம வந்து வந்து எங்களை எங்கள் குடும்ப திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிற எங்கள் ஆருயிர் அண்ணன் இளம் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து தரப்பினராலும் இன்று
தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பினராலும் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற கொள்கைவாதியாக நின்று இன்று அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படுகின்ற எங்கள் இளம் தலைவர் அவருடைய நான் அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்காக பெருமைப்பட்டு மீண்டும் அண்ணன் அவர்களுக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய சம்பந்தி சாரங்கபாணி அவர்கள் சார்பிலும் எங்களுடைய நன்றியை அண்ணன் அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அண்ணன் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் கழக தலைவர் அவர்களிடம் நானும் எங்கள் மாவட்ட கழக செயலாளரும் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு சென்று தேதியை கேட்டோம். என்னுடைய மகன் திருமணம் நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது அண்ணன் தளபதி அவர்கள் எங்கே நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம் நெய்வேலியிலே நடத்தலாம் என்றிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அண்ணன் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய இளம் தலைவர் அவரை குறிப்பிட்டு அவரை வைத்து நடத்தி கொள்ளலாமா என்று எங்களை கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், அண்ணன் என்ன நீங்கள் முடிவு சொல்கிறீங்களோ நீங்கள் உங்களோட தான் முடிவு, நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், அப்படி செய்து கொள்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது உடனேயே இல்லை நானே வந்து விடுகிறேன், நெய்வேலிக்கு நானே வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று அங்கு அன்று தலைவர் அவர்கள் அந்த ஒப்புதலை வழங்கினார்கள். ஆனால் இன்று G20 மாநாட்டின் பணியிலே அங்கே சென்னைக்கு இது டெல்லிக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே கடந்த 7ஆம் தேதி என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே பேசுகின்ற பொழுது அண்ணன் அவர்கள் அதற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அண்ணன் ஏன் அந்த காரணங்கள், அண்ணன் ஒரு மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தின் தலைவர், அவர் எனக்கு அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை சொன்னார். அப்போ நான் சொன்ன இதெல்லாம் சொல்லவே வேணாண்ண, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எனக்கு எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பமும் ஒன்று தான், அதனால் நான் நம்ம இளைஞரணி செயலாளரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த வகையிலே இளைஞரணி செயலாளர் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அண்ணனுடைய நம்ம இளைஞரணி செயலாளருடைய ஒப்புதலோடு அவருடைய அனுமதியோடு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு அந்த அதாவது வர முடியலன்னு அண்ணன் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட இப்போ என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுதும் அன்னைக்கு பேசுகின்ற பொழுதும் அதனால் உடனே அவர் வந்துக்கு ஒரு வீடியோ பதிவை எங்கள் மணமக்களை வாழ்த்தி இங்கே இருக்கிற மக்கள் வருகிறந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 6 நிமிடம் ஓடுகின்ற அந்த செய்தியை எனக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப அப்படிப்பட்டவர் அந்த விளக்கத்தை எனக்கு தந்திருக்கவே வேண்டியதில்லை. எனவே அவர் அதையெல்லாம் சொல்லி அங்கே எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் வேற அல்ல, எனவே அவரை அனுப்பி வைக்கிறேன் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நான் ஒரு தொண்டனாக இருப்பதையே பெருமையாக நினைத்து பெருமைப்படுகிறேன். அப்படிப்பட்ட இயக்கத்திலே நான் என்னை இணைத்து கொண்டமைக்காக நான் உங்களை அதிலே என்னோடு பணியாற்றுகின்ற அனைவருக்குமே என் சார்பில் என் தொகுதி மக்களுக்காக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து இயக்க தோழர்களுக்கும் அனைவருக்குமே என் சார்பில் என் சம்பந்தியின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முக்கிய செய்தி, சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் மணமக்களை வாழ்த்திய வீடியோ வாழ்த்து செய்தி ஒளிபரப்பப்படும். அனைவரும் அண்ணன் இளம் தலைவர் பேசிய பிறகு அந்த வாழ்த்து செய்தியை கேட்டு அதற்கு பிறகு கலைந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அதாவது மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் லட்சோபம் லட்சம் இளைஞர்களை தன் அன்பால் ஈர்த்திருக்கின்ற அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும்
தலைமை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு சபா ராஜேந்திரன் அவருடைய இல்ல திருமண விழா. அண்ணன் சபா ராஜேந்திரன் அக்கா அங்கையர்கண்ணி அவருடைய மகன் சகோதரர் சுமந்தருக்கும் கடலூர் மேற்கு ஒன்றிய அவைத் தலைவர் அண்ணன் திரு சாரங்கம்பாணி செல்வராணி இணையருடைய மகள் சகோதரி தனரஞ்சனிக்கும் நடைபெற்றுள்ள இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய கழகத்துடைய துணை பொதுச் செயலரும் மாண்பு அமைச்சருமான அண்ணன் திரு பொன்முடியன் அவர்களே, வரவேற்புரையாற்றி மணமக்களை வாழ்த்திய மாண்புமிகு அமைச்சரும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலருமான அண்ணன் கணேசன் அவர்களே, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு நாராயணசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலருமான அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, அண்ணன் சிவசங்கர் அவர்களே, அண்ணன் சுபவி அவர்களே, அண்ணன் திரு கே எஸ் அழகிரி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களே, அண்ணன் திரு பாண்டிச்சேரி சிவா அவர்களே, அண்ணன் சிவகுமார் அவர்களே, மணமக்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு ஐயப்பன் அவர்களே, அண்ணன் திரு எம் கே மோகன் அவர்களே, அண்ணன் லட்சுமணன் அவர்களே, அண்ணன் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் திரு ஏஜிவி வெங்கடாச்சலம் அவர்களே, மருத்துவர் டாக்டர் எழிலன் அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொருளாளர் அண்ணன் திரு செந்திலதிவன் அவர்களே, கடலூர் மேற்கு கிழக்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளைக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு புகழேந்தி அவர்களே, அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, திரு கார்த்திகேயன் அவர்களே, அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு மதிவாணன் அவர்களே, அண்ணன் இமயம் அவர்களே, திரு அண்ணன் பந்தல் சிவா அவர்களே, அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் துரை சரவணன் அவர்களே, அண்ணன் சுகவனம் அவர்களே, அண்ணன் சுபா சந்திரசேகர் அவர்களே, இளைஞரணியுடைய முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் கருப்பசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழிலாளர்களும் விவசாயிகளும் நிறைந்த இந்த நெய்வேலி பகுதிக்கு வருகை தந்து அண்ணன் சபா ராஜேந்திரனுடைய அன்பு மகள் தம்பி சுமந்த், ச தனரஞ்சினி ஆகியோருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் குறிப்பிட்டதை போல இது சுயமரியாதை திருமணம். அதைவிட எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னவென்றால், இது காதல் திருமணம். இந்த காதல் திருமண நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மாநாடை போல வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 9:30 இருந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 12:30 போகிறது. அனைவரும் பொறுமையாக இருந்து இந்த திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்து நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டமே இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டமே அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியிலே எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு மக்கள் பணியாற்றிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள், பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். என்னிடத்திலே இந்த திருமணத்திற்கு 4 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் திரு சபாராஜன் அவர்கள் தேதி கேட்டார்கள். அப்பொழுதே சொன்னார், தலைவர்கிட்ட தேதி வாங்கிட்ட, தலைவர் வராரு, நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னார். நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துக்கு முன்புதான் இதே கடலூர் மாவட்டத்திற்கு வந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சி,
இளைஞரணி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கூட நான் சபாநாயகர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போதான் வந்துட்டு போறீங்க, ஒரு வாரத்தில் திருமணம், வருவீங்களா அப்படின்னாரு. நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னேன். ஏற்கனவே தலைவர் இடத்துல தேதி கேட்டு திருமணம் தலைவருடைய தலைமையிலே நடக்க இருக்கக்கூடிய திருமணம், நடந்திருக்க வேண்டிய திருமணம். ஆனால் தலைவர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் டெல்லி சென்றிருக்கிறார், இன்று காலை தான் வந்திருக்கிறார். ஆனால் தலைவர் அவர்களுக்கு அவருடைய முழு எண்ணமும் முழு மனதும் இந்த திருமணம் சிறப்பாக நடைபெற்றதா, அவருடைய முழு வாழ்த்தும் இந்த மணமக்களுக்கு அண்ணன் சபாராஜன் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தலைவர் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் அழைத்து என்னிடத்தில் சொன்னார், இந்த மாதிரி நான் டெல்லிக்கு போகிறேன், நம்முடைய சபாராஜேந்திரன் வீட்டு திருமணம், அதற்கு நீ போயிட்டு வந்துடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவர்களே நீங்கள் வர்றதா இருந்தாலும் நான் திருமணத்திற்கு வருவதாகத்தான் இருந்தேன், பரவாயில்ல, நான் போய் உங்களுடைய சார்பாக, கழகத்தின் சார்பாக, கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக நான் போய் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றேன். அவர் பேசும்போது சொன்னார், எங்கள் குடும்ப திருமணத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கள் குடும்ப திருமணத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. அதில் ஒரு சின்ன திருத்தம், இது எங்கள் வீட்டு திருமணம், உங்கள் வீட்டு திருமணம் பிரித்து பேசாதீங்க, இது நம்ம வீட்டு திருமணம், இது கலைஞருடைய குடும்ப திருமணம். வாழ்த்துறைன்னு எனக்கு வாய்ப்பு அளித்திருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா நான் வரவேற்புறையும் நான் தான் சொல்லியிருக்கணும், நன்றியுறையும் நான் தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா இது எங்களுடைய இல்ல திருமணம். மணமக்கள் இருவரும் பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்க வேண்டும், பகுத்தறிவோடு சுயமரியாதையோடும் நடக்க வேண்டும், இந்த இல்வாழ்வில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுகவில் இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, தீபா அணி, தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. அதே போல் குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா எல்லாரும் குடும்பத்திலும் நடக்கிறது தான், மாமியார் அணி, நாத்தனார் அணி என பல அணிகள் பிரிந்திருக்கக்கூடும், அந்த வாய்ப்பு வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அணியைப் போல வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி போல மணமக்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் கழகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சீனியர், அனுபவசாலி, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்றவர், கழக தலைவருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கழகத்திற்காக உழைத்து வருகின்றார். இயக்கப்பணி, மக்கள் பணி என இரண்டிலும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சிறந்து விளங்குவதால் தான் தொடர்ச்சியாக இப்பகுதியிலே வெற்றி கொண்டிருக்கிறார். மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய மக்கள் பணியே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2001 ஒன்றிய கழக செயலாளராக, 2006 சட்டமன்ற உறுப்பினராக, தொகுதிக்கு புதிய பேருந்து நிலையம், புதிய காவல் நிலைய கட்டிடம், நெல்லிக்குப்பம் முதல் புதுச்சேரி வரை இணைப்பு மேம்பாலங்கள் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர் என்றால் அண்ணன் திரு சபா ராஜேந்திரன் அவர்கள்தான். தொடர்ந்து 3 நெய்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எங்களுக்கெல்லாம், நான்லாம் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், எனக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இருக்கின்றாரால் என்றாரா அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் தான். அதேபோல் என்எல்சி நிறுவனத்துடைய சிஎஸ்ஆர் நிதி மற்றும் தன்னுடைய சொந்த செலவில் 40 மேற்பட்ட ஏரிகளை அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியிலே தூர்வாரி இருக்கிறார்கள். என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு கிடைக்கவும், மாற்று இடம் பெற்றவர்களுக்கு பட்டா கிடைக்கவும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 20,000 பேர் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் நம்முடைய சபா ராஜேந்திரன் அவர்கள். இந்த நெய்வேலி பகுதி கழகத்துடைய கோட்டையாக இருக்கிறது என்றால் அண்ணன் அதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் திரு சபா ராஜேந்திரன் அவர்கள் தான். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இயக்கத்துடைய தலைமையிடம் அண்ணா அறிவாலயம் என்றால் நம்முடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைநகராக இருப்பதுதான் நம்முடைய நெய்வேலி. கடலூர் மாவட்டத்திலேயே முதல் முறையாக நெய்வேலியில்தான் முத்தமிழ் கலைஞர்களுடைய உருவ சிலை திறக்கப்பட்டது.
இங்க நிறைய பெண்கள் தாய்மார்கள் கழக மூத்த முன்னோடிகள் மணமக்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆணுக்கு பெண் சமம் என்று சொன்னதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். 1929 நடைபெற்ற செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடுதான் பெண்களுக்கு கல்வி முக்கியம், பெண்களுக்கு குடும்பத்தில் சம உரிமை வேண்டும், சொத்தில் சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான். கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செங்கல்பட்டு மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய ஆட்சியில். பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை, உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு, பணியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று ஏராளமான திட்டங்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். முத்துலட்சுமி அம்மையார் பங்கப்பேர் உதவி திட்டம், அன்னை நாகம்மையார் கட்டணமில்லா கல்வி திட்டம், டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் கைம்பெண் மறுமண திட்டம் என அரசின் திட்டங்களுக்கு பெண்களுடைய பெயர்களை புரிந்த சாதனை புரிந்த பெண்களுடைய மகளுடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக அடுத்த கட்டமாக தான் இன்று கழக அரசு அமைந்து ஒவ்வொரு திட்டமும் பெண்களுக்கான திட்டமாக கழக அரசு அமைந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இட்ட முக்கியமான கையெழுத்துல முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். அதே போல் இப்போ வர இருக்கக்கூடிய செப்டம்பர் 15 தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் பெயரில் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் தலைவர் அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் கடந்த ஒரு 7-8 நாட்களாக நான் வந்து ஒரே ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டேன். மாநாட்டோட பேர் சனாதன ஒழிப்பு மாநாடு, ஒரு உள்ளரங்கத்தில் நடந்துச்சு. நான் பேசிட்டு போயிட்டேன், ஒரு நாள் செய்தியோட போயிருக்கோம். அதை விட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி திரிச்சு பொய் பரப்பி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை இந்தியா முழுக்க யார் ஒன்றிய அமைச்சர் பேசுறார், திரு அமித்ஷா பேசுறாரு, ஒன்றிய பிரதமர் பேசியிருக்கிறார், நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதுவும் சமீப காலமா என்னோட தலை அதை அவங்க ஏலம் விடுறாங்க. 10 லட்சத்தில் ஆரம்பிச்சு இப்போ 10 கோடி ரூபாய் போயிருக்கு. என் தலையை சேவுனா 10 கோடி ரூபாய் பரிசு. சொன்னது யாரு? சாமியார். நான் கேட்டேன், சாமியார் 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன்றாரு, அவர்கிட்ட எப்படி இவ்வளோ காசு, அவர் சாமியார் தானா அப்படின்னேன். பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, அந்த சாமியார் சொல்கிறாரு என்கிட்ட சொத்து மதிப்பு 500 கோடி. 500 கோடி வச்சிருக்க உண்மையான சாமியாரா இருக்க முடியுமா, நீங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, என் தலைக்கு எதுக்கு 10 கோடி, எதுக்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். கலைஞர் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு மிரட்டல் வருது. தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடிய நிலைமை கிடையாது, மருத்துவ படிப்பு படிக்க முடியாது, மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் சொன்னாங்க, கனவினை எழுந்தா உடனே நீங்களும் உடன்கிட்ட ஏறணும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் உடைச்சதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள், நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்களும். அவர்கள் பேசாததெல்லாம் நான் எதுவும் பேசலை, என்னை விட அதிகமாக அவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்தியா ஒன்றியத்தில் பேரை மாத்திட்டாங்க, எல்லாரும் கேள்விக்கிறோம் என்ன பண்ணியிருக்கீங்க திரு நரேந்திர மோடி அவர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, 9 வருஷம் நம்முடைய நாட்டை ஆண்டிருக்கிறீங்க, என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்டோம். என்ன சொன்னாரு? நான் மாத்தி காட்டுறேன், இந்தியாவை மாத்தி காட்டுறேன்னாரு. மாத்திட்டாரு, பேரை மாத்திட்டாரு. இப்ப யாரும் இந்தியான்னு கூப்பிடக்கூடாது, ஐயன் நம்முடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி, நம்முடைய கூட்டணிக்கு பேர் வச்சோன்னு யாரும் அந்த பேரை சொல்லக்கூடாது, மாத்திட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்தான ஒரு ஆட்சி, ஒன்றிய ஆட்சி. எல்லாரும் பேசினாதாங்க சனாதனத்தை பத்தி, உதயநிதி இப்ப பேசல, 200 ஆண்டுகளா நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த சனாதனத்தை ஒழுக்கத்தான், சமூக நீதியை வளர்க்கத்தான். ஆனா அதெல்லாம் விட முக்கியம், தொடர்ந்து குரல் கொடுப்போம்.
இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் குரல் கொடுப்போம். ஆனால் அதை விட மிக மிக முக்கியம், வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசை தூக்கி எறியணும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய எப்படி சட்டமன்ற தேர்தல் நீங்கள் அத்தனை பேரும் ஒரே முடிவெடுத்து அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, 2024 தேர்தல் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்க இருக்கு. ஒன்றிய இந்த அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஒன்றிய அரசு தன்னுடைய சாதனைன்னு சொன்னது என்ன? இன்னும் சொல்ல போனால் நான் என்ன பேசுனேன், என்ன நான் பேசுனது திருச்சி, நான் இனப்படுகொலைக்கு அறைகூல் கொடுத்தேன் அப்படின்னு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இனப்படுகொலை எங்க நடந்துகிட்டு இருக்கு? மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்டோர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருப்பது யாரு? பாஜக அரசு. யாருக்கும் அனுமதி இல்லை அந்த மாநிலத்துக்குள்ள போறதுக்கு. தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, செய்தி சேனலுக்கு அனுமதி கிடையாது, இன்டர்நெட் வசதி கிடையாது. இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? பாராளுமன்றத்தை கூட்டி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களே பாராளுமன்றத்துக்கு வர்றார். ஒரு பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க. தேவாலயங்கள் சர்ச்சுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை பற்றி எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. இன்றைக்கு G20 மாநாடு டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு காமெடி பண்ணியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளெல்லாம் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பெரிய பெரிய தட்டி, பச்சை நிறத்தில் பெரிய பெரிய தட்டி ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சு அனைத்து குடிசைகளையும் மறைச்சிருக்கிறார். இதுதான் ஒன்றிய அரசுடைய சாதனை. இன்னொரு சாதனை, ஒன்றிய அரசுடைய 9 ஆண்டுகால ஊழலை சிஏஜி அறிக்கை வெளியே வந்திருக்கு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்குன்னு நான் சொல்லல, சிஏஜி அறிக்கை. அது மட்டும் இல்ல, மருத்துவ காப்பீடு திட்டம் சில வருடங்களுக்கு முன்பு ரமணான்னு ஒரு படம் வந்தது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல செத்து போன ஒருத்தனை ஆஸ்பத்திரிக்குள்ள அடைச்சு உயிரோடு இருக்கான்னு சொல்லி எப்படியாவது காப்பாத்திடுறோம் சொல்லி அவங்களுடைய உறவினர்கள்ட்ட காசை கொள்ளடிப்பாங்க. படத்துல திரையில பார்த்தத நிஜத்துல செஞ்சு காட்டி இருக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. கிட்டத்தட்ட இறந்து போன 88,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அளிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊழலா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் மூடி மறைச்சு இதையெல்லாம் திசை திறப்பத்தான் இப்போ இது என் மீது இந்த சனாதன ஒழிப்பு பொய் புகார அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கதை சொல்லியிருக்கிறார், அதை நான் இங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய வீடு, அதை நாம தான் சுத்தம் செஞ்சு அந்த வீட்டை நம்ம பராமரித்து சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷப்பாம்பு உள்ளே வந்துடுது. நம்ம ஒரு தடியை எடுத்து உடனே அந்த விஷப்பாம்பை அடிச்சிடுறோம். அடிச்சோடனே அந்த விஷப்பாம்பு வெளில ஓடி போயிடுது. நிம்மதியாக இருக்கும், வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த பாம்பு வராது, நிம்மதியாக இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 நாள் திருப்பி அந்த விஷப்பாம்பு வீட்டுக்குள்ளே வருது. எப்படி இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு வெளில போய் பார்த்தா வீட்டுக்கு வெளில அழுக்கு, புதர், மண்டி கிடக்கு, குப்பை. அந்த குப்பையிலேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் அந்த விஷப்பாம்பு உள்ளே வருது. இந்த நேரத்தில் இந்த கதையை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். நான் வீடுன்னு சொன்னது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. நான் விஷப்பாம்புன்னு சொன்னது ஒன்றிய பாஜக. வெளியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைன்னு சொன்னது அடிமை அதிமுக. நீங்க விஷப்பாம்ப ஒழிக்கணும்னா, அடிச்சு விரட்டணும்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த குப்பையை அகற்றணும், சுத்தம் செய்ய வேண்டும். பாஜகவை ஒழிக்கணும்னா அதனுடைய எஜமானர்கள் அடிமைகள் அதிமுகவை சேர்த்து அழிச்சாதான் பாஜக ஒழிக்க முடியும். எனவே இதெல்லாம் நீங்க மனதில் கொண்டு மணமக்கள் இருவரும் காதல் திருமணம் அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண செய்ய தேவையில்லை. அவங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அழகான தமிழ் பெயரை வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் அத்தனை பேரின் சார்பாக, தலைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் வாழ்க 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 என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு அண்ணன் சபாராஜன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் எனது இனிய சகோதரருமான சபா ராஜேந்திரன் அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், கடலூர் மாவட்ட கழக நிர்வாகிகள், மணமக்களின் சொந்தங்கள் மற்றும் எனது உயிரோடு கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் சபா ராஜேந்திரன் அவர்கள் தன்னோட மகன் திருமணத்தை நடத்தி வைக்க நான் நெய்வேலிக்கு வரணும்னு பல மாதங்களுக்கு முன்னாடியே எங்கிட்ட தேதி வாங்கி மிகப்பெரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வந்தார். ஆனாலும் நெய்வேலிக்கு நேரில் வர இயலாத சூழல் ஏற்பட்டுடுச்சு. G20 மாநாட்டை ஒட்டி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களது அழைப்பின் பேரில் நேற்று டெல்லிக்கு வந்துட்டேன். இந்த செய்தியை சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரும் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பாசத்தோடு சொன்னார். சபா ராஜேந்திரன் அவர்களின் குடும்பமும் என் குடும்பம்தான். அதனால தான் எனக்கு பதிலாக நம்மோட இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கலந்துக்குவார்னு அவர்கிட்ட சொன்னேன். டெல்லியில் இருந்தாலும் என்னோடய எண்ணங்கள் எல்லாம் நெய்வேலியில் தான் இருக்குது. சபா ராஜேந்திரன் குடும்பம் என்பது வாழையடி வாழையாக கழக குடும்பமாக இருந்து வர குடும்பம். இனியும் அப்படித்தான் தொடரப்போகுது. நமது சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு தந்த சபாபதி அவர்கள் 3 முறை சுரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். நமது சபா ராஜேந்திரன் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி ஆற்றி வருகிறார். கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே கழக பணியாற்றுவதில் ஈடுபாடு கொண்டவர் சபா ராஜேந்திரன். 1996 சுரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், 2003 பண்ருட்டி ஒன்றியத்தினுடைய கழக செயலாளர், 2006 நெல்லிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி படிப்படியாக உயர்ந்தவர், 4 முறை போட்டியிட்டு 3 முறை வென்றவர் என்பதை வச்ச மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற செல்வாக்கை தெரிஞ்சுக்கலாம். தனது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுறதில் சபாராஜன் எப்பவுமே கண்ணுங்கருத்துமாக இருப்பார். இதை என்னை விட நெய்வேலி தொகுதி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நெல்லிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மலட்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வச்சார். இதனால் அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்த 40 மேற்பட்ட கிராமங்களோட நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துச்சு. நெல்லிக்குப்பம் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சராக இருந்தபோது நானே நேரடியாக வந்து திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, தனது சொந்த நிதியில் காசாம்பி ஏரிய தூர்வாரினார். அதை நேரில் வந்து நான் பார்வையிட்டது இப்போவும் என் நினைவில் பசுமையாக இருக்கு. இப்போ 2021 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு காடாம்புளியூர் சிட்கோ சிறு தொழில் வளாகம் கட்டப்பட்டு 3 மாதம் முன்னாடி தான் திறந்து வச்சேன். நெய்வேலியில் நகர்ப்புற திட்டத்தின் கீழ் 840 வீடுகள் கட்டப்பட்டு வருது. இன்னும் ஏராளமான திட்டங்கள் தன்னுடைய தொகுதிக்கு கொண்டு வரணும்னு, மக்கள் தேவைகளை தீர்க்கணும்னு முனைப்பாக இருக்கக்கூடியவர் தான் ராஜேந்திரன் அவர்கள். நெய்வேலி நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிப்பவராகவும் ராஜேந்திரன் செயல்பட்டு வரார். இதையெல்லாம் பார்க்கும்போது சபா ராஜேந்திரன் சபாஷ் ராஜேந்திரன்னு சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் சபா ராஜேந்திரன் இல்ல திருமண விழாவிற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சபா ராஜேந்திரன் அங்கேற்கனி இணையரனுடைய அன்பு மகனான சபா
இரா சுமந்த் பி அவர்களுக்கும் சாரங்கபாணி செல்வராணி இணையரின் அன்பு மகள் சா தனரஞ்சனி பீட்டக் அவர்களும் வாழ்வியல அனைத்து இன்பங்களையும் பெற்று அனைத்து உயர்வுகளையும் அடைந்து வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்துறேன். பொதுவா திருமண விழாக்களை கலந்துக்கும் போது என்னுடைய பேச்சின் இறுதியில் நான் ரெண்டு கோரிக்கை வைப்பேன். மணமக்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழிலேயே பெயர் வைக்கணும்னு முதல் கோரிக்கை. ராஜேந்திரன் இல்லை திருமண விழாவில் நான் அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழில் தான் பேர் வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, மணமக்கள் வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக விளங்கணும்னு சொல்லுவேன். நம்முடைய வீடு மட்டும் இல்லை, நாடும் நல்லா இருக்கணும், அதுக்காகவும் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நம்முடைய நாடு நல்லா இருக்கணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவையே காப்பாற்ற முடியும். ஆகவே வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் இருக்கிற 40 தொகுதிகளையும் நாம் ஜெயிச்சாகணும். அப்படி முழு வெற்றியை பெற்றால்தான் அடுத்த அமைய போகிற ஒன்றிய ஆட்சியிலையும் நாம் முக்கிய பங்காற்ற முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க இந்த திருமண விழாவில் உறுதி எடுத்துக்கொண்டு 40 நமதே, நாடு நமதே என்ற முழக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போ. கொஞ்சம் இருங்க.